Be strong. Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நான் புதுசா வாங்கி வந்த மீன் தான் பார்க்கறோம். நேத்து நீங்க என்னோட ஃபிஷ் ரூம் டூர் பாத்துருப்பீங்க, அதுல ஒரு ஆரஞ்சு மூலி இறந்துருச்சு, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் இனி நாம மீன் கடைக்கு போயிருந்தோம். அதனால நான் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை இப்ப நான் தொட்டியில விட்டு காட்டுறேன் வாங்க. இது வந்து நான் வந்து தொட்டியில விட்டு டெம்பரேச்சர் செட் ஆகுறதுக்காக வச்சிருக்கேன். இப்ப வந்து இத நான் ஒரு வாளியில ஊத்தி காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்த ஃபிஷஸ். இதுல ரெண்டு கோல்டு இருக்கு, அப்புறம் ரெண்டு டெலஸ்கோப், அப்புறம் ரெண்டு கௌரவம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 180 to 170 சொன்னாங்க. இது டெலஸ்கோப் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கௌரவம் வந்து ஒயிட் கௌரவம் வந்து 50 rupees சொன்னாங்க. இது ப்ளூ கௌரவம், ஒயிட் கௌரவம் வந்து மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அதனால நான் ப்ளூ கௌரவம் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வந்து இப்போ ஒரு வாளியில ஊத்தி காட்டுறேன். இப்போ இதை வாளியில நான் ஊத்தி காட்டுறேன். அப்புறம் டெலஸ்கோப், அப்புறம் கௌரா. நீங்க டெலஸ்கோப் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இது வந்து கோல்டு ரேட் வந்து 170 to 180 கொடுத்தாங்க எனக்கு. நல்லாவே இருக்கு கோல்டு ஃபிஷ், டெய்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. இது டெலஸ்கோப் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, அதனால கீழேயே போயிருக்கு. இது கௌரவம் நல்லா ஆக்டிவா இருக்கணும். இதுக்கு நான் டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் செட் ஆகணுன்றதால நான் ஃபில்டர் போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம ஃபைட்டர் ப்ரீடிங் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.